பிரசாரம் பண்ணுங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. வேதாகம் சமதி தானே வர்த்தமான அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க போகின்றவை அனைத்தையும் அறிவேன். நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பொருளுரையில இங்கே உருவம் அருவத்தை பற்றிய வினா நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. அருவவாதிகள் கூறுவது போல் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரூபம் பௌதிகமானதாக மாயையாக இருந்தால் நீர்வாளிகளைப் போல் அவரும் தனது உடலை மாற்ற வேண்டி இருக்கும். மேலும் அதன் மூலம் தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் அனைத்தையும் இழந்திருப்பார். ஜட உலகில் வசிக்கும் எவரும் தனது முற்பிறவியை நினைவில் கொள்ளவோ, எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ, அல்லது தற்கால வாழ்வின் விளைவுகளை அறியவோ முடியாது. எனவே கடந்த நிகழ்கால எதிர்காலத்தினை அறியாதவன் பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபடாதவரை இறந்த நிகழ்கால எதிர்காலத்தினை எவரும் அறிய இயலாது. சாதாரண ஜீவாத்மாவை போலன்றி கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, வருங்காலத்தில் நடக்க போகின்றவை ஆகிய அனைத்தையும் முழுமையாக அறிவேன் என்று தெளிவாக கூறுகிறார் கிருஷ்ணர். நான்காம் அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே சூரியதான விவஸ்வானுக்கு உபதேசித்தை அவர் நினைவு கூறுவதை நாம் கண்டோம். ஒவ்வொரு வாளினியின் உயிர்வாளியின் இருக்கையும் பரமாத்மாக விட்டிருப்பதால் கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் அறிவார். ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு உயிர்வாளிகளிலும் பரமாத்மாக வீற்றுள்ள போதும், தனிப்பட்ட முறையில் பரமபுத்த பகவானாக உள்ள போதும், சித்தறிவுடையவர்கள் அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் கிருஷ்ணரை பரமபுருஷராக உணர முடியாது. நிச்சயமாக கிருஷ்ணரது திவ்யானமான உடல் அழியக்கூடியதல்ல. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றது. சூரியன், மேகம், பற்பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை ஜட உலகில் நாம் காண முடிகிறது. சில சமயங்கள் ஆகாயத்தில் உள்ள அனைத்தையும் மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அத்தகைய மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பார்வைக்கு மட்டுமே. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையில் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல மாயையையும் பரமபுருஷரை மறைக்க முடியாது. தனது அந்தரங்க சக்தியினால் அவர் சிற்றறிவோடு தோன்றுவதில்லை. இந்த அத்தியாயத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளதே, கோடிக்கணக்கான மனிதர்களின் ஒரு சிலரை தங்களது மனித பிரபையை பக்குப்படுத்த முயல்கின்றனர். அவ்வாறு பக்குவம் அடைந்த ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருவன் பக்குவம் அடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்வது சாத்தியமற்றதாகும். இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அருவவாதிகள் பகவானுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றாங்க. பகவான் வந்து பகவானுக்கு நாமம், ரூபம், குணம், லீலைகள் உண்டு. அவர் அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறான்னு சொல்கிறார். நாத்திகவாதிகள் கூட கடவுளே இல்லைன்னு என்று கூறுகிறார்கள். அருவவாதிகள் பகவானுக்கு உருவம் கிடையாது என்றார். கிருஷ்ணர் பௌதிகமான இந்த ஜட உலகில் தோன்றினால் அவரும் சாதாரண ஜீவராசியைப் போலவே தன் உடலை பற்பர பிறவிகளிலும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்படின்னா அவர் கடந்த கால நிகழ்ச்சிகள்லாம் நினைவில் கொள்ள முடியாது. பகவான் ஈஸ்வரா, பரமா, கிருஷ்ணா, சச்சிதானந்த விக்கிரகம். அவர் ஆதியும் அந்தமும் மற்றவர். அவருக்கு உடலும் ஆத்மாவும் ஒன்றுதான். அவருக்கு நம்மை போன்றவே பிறப்பு இறப்பு கிடையாது. அவர் இந்த ஜட உலகை படைத்து காத்து அளிக்கிறார். சாதாரண ஜீவராசிகளுக்கு தங்களுடைய இறந்த எதிர்காலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போது என்ன நடக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. பகவான் முக்காலமும் உணர்ந்தவர். அவர் ஏற்கனவே சொல்றார், கோடிக்கணக்கான வருடத்திற்கு முன்பே சூரிய தேவனானுக்கு நாம் பகவத்கீதையை உபதேசித்தன் சொன்னார். அர்ஜுனா, அப்போது நீயும் அங்கிருந்தாய். ஆனால் நீ சாதாரண ஜீவாத்மாக்காக இருந்ததால் உன்னால் அதை நினைவில் கொள்ள முடியவில்லை. என்னால் நினைவில் கொள்ள முடிந்தது. பகவான் வந்து எல்லோருடைய இதயத்திலும் பரமபுருஷ பகவானாக இருக்கிறார். நாம் செய்யும் செயல்கள் அனைத்துக்குமே சாட்சியா இருக்கிறார். நாம்
நம்மை கண்காணிக்கிறார். அனைவருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக உள்ள போதிலும் அவர்கள் பிரம்மனில் கலப்பதாக இருந்தாலும் அவர் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களால் கிருஷ்ணரை பகவானாக புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமும் சொல்றார், அவர் வந்து சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றதுன்னு. சில சமயங்கள் வந்து மேகத்தை வந்து மேகங்கள் வந்து சூரியனை சந்திரனைகளையும் மறைக்கிறது, ஆனா வந்து நம்ம கண்ணுக்கு மட்டுமே அப்படி தெரியுத ஒழிய அதெல்லாம் அப்படியே அந்த இடத்துலதான் இருக்கு. ஆனால உண்மையில் சூரியனும் சந்திரனும் மறைக்கப்படுவதில்லை. அதுபோல பகவான் தன்னோட அந்தரங்க சக்தியில் தோன்றியதால் மாயையை அவரால் வெல்ல முடியாது. அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க, மகாபாரத உத்தேசத்திற்கு முன்னால கூட துரியோதன் சுற்றறிவு உடையவர்கள் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியறது இல்லை. பகவான் நேரடியா வந்தா கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுல என்னன்னா, பகவான் வந்து பாண்டவர்களுக்காக துரியோதன்கிட்ட தூது சென்ற போது கூட கிருஷ்ணரை வந்து துரியோதனன் வந்து கட்டி போட்டாரு, அப்போது பாசறையில அடைச்சாரு. அப்போது கூட அவர் ஒரு அந்த சமயத்தில் ஒரு விஸ்வரூபம் எடுத்து அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. என்ன நீ ஒரு மாயாஜாலம் காட்டுறியான்னு சொல்லிட்டு அவர் பகவான் வந்து நேரடியாக காட்சி அளித்த போதும் அறிவில்லாத காரணத்தினால் பகவானை பகவானாக அவரால் பார்க்க முடியல. இன்னொரு உதாரணம் சொல்லலாம்னா, துரியோதனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை பார்க்க போனாங்க போர் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது கிருஷ்ணர் வந்து நல்ல உறக்கத்துல இருந்தாரு, துரியோதனும் தலைப்பக்கத்துல உட்கார்ந்துறாரு, அர்ஜுனன் வந்து அவர் பாதத்துல உட்கார்ந்தாரு. கிருஷ்ணன் வந்து கண் விழித்த போது துரியோதனா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதுக்கு உங்களுடைய படம் வேணும்னு கேட்டாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரா நீ மட்டும் எங்களோட இருந்தா போதுன்னு என்று சொன்னாரு. அதே போல மனம் குழம்பி இருந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குருவாக ஏற்று தனக்கு நல்லது எது கெட்டது என்று சொல்லுமாறு கொடுக்கிறார். இரண்டாவது அத்தியாயத்துல அது மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து நாம் புரிஞ்சுக்கொள்வது என்னன்னா, நம்மமும் ஒரு நல்ல குருவை ஏற்றுக்கணும், அவர்கிட்ட சரணடையணும். அப்போதுதான் சாதாரண ஜீவராசிகளான நாம் நம் உடல் இல்லை ஆத்மா என்று புரிந்து கொண்டு கிருஷ்ணருடைய சேவகன் என்ற நிலையில் அவருக்கு பக்தி சேவை செய்ய முடியும். அப்போது கூட அவர் என்ன சொல்றாரு, கோடிக்கணக்கான மனிதர்களில் சிலர் தான் என்னிடம் சரணடைகின்றார்கள், அப்பொழுது கிருஷ்ண உணர்வில் பக்குவமடைந்த சிலர் மட்டுமே என்னை புரிந்து என்னிடம் சரணடைய முடியும் என்று சொல்கிறார்கள். இப்பாடி பகவான் தான் சரணடைந்தால் நம்ம ஒரு நல்ல குருவை ஏற்றுக்கணும். குரு இல்லாம நம்மளால பகவானை நேரடியாக காண முடியாது. மேலும் வந்து தூய பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கணும். பக்தர்கள் சங்கத்தை எப்படி எடுத்துக்க முடியும்னா, நமக்கு பிரபுபாதர் வந்து ஒரு நல்ல இயக்கத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறார். அந்த இயக்கத்தில் நம்ம இணைஞ்சு பக்தர்களோட சங்கத்தில் பக்தி சேவைகளை ஈடுபோடு மட்டும்தான் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொள்வது சாதாரண ஜீவாத்மாக்களாகிய நமக்கு சாத்தியமாகும். பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லுவதன் மூலம்தான் கிருஷ்ணரை நம் முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும். சாதனா பயிற்சியை மேற்கொண்டுள்ள நம்மால் தொடர்ந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட முடியும். கிருஷ்ணரை எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ருதி சம்ருதி புராணாதி பஞ்சராத்தனம் காந்தியை கரையை பக்தியை உப்பாகையை கல்பதைன்னு சொல்றாரு. புராணங்கள் உபனிஷத்துங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள் சொல்லிவிடப்படி நம்ம வந்து ஆச்சாரியர்கள் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கடைபிடிக்கணும், சாஸ்திரங்களை எல்லாம் அதேபடி நம்ம பக்தி தொண்டு செய்யணும். முக்கியமாக நம்ம நான்கு கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்கணும். கட்டுப்பாட்டு விதிகளையும் கடைபிடிச்சு ஆச்சாரியர்களுடைய வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றுவோம். பகவான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளால பக்தி தொண்டை தொடர்ந்து செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாஜி. தேங்க்யூ மேடாஜி. கொஞ்சமே கேட்கல, ஆக்சுவலாக நான் வீடியோ அனுப்புறேன். ஓகே, இந்த வீடியோ அனுப்புறேன், பிரபுக்கிட்ட குரூப்லேயும் போடுறேன். ஸோ யாரெல்லாம் இங்கே வந்துருக்கீங்களோ அந்த வீடியோ கேட்கலாம் மாதாஜி என்ன பேசுனாங்கன்னு. இது மெயின் ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதாஜி சொன்ன மாதிரி பகவானுக்கு உருவம் இருக்கு. ஓகே, உருவம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க முட்டாள். பகவானுக்கு உருவம் இருக்கு, ஏன் அப்படி சொல்றோம் முட்டாள், ஏன் சொல்றோம், ஏன்னா யாராவது ஒருத்தரை பார்த்து உனக்கு கண் இல்லை மூக்கு இல்லை காது இல்லை கை இல்லைன்னு சொன்னா அவர் கோரமாக வேணாம். அதே மாதிரி பகவானுக்கு எல்லாமே இருக்கு, அவருக்கு இருக்க பயில நமக்கு இருக்கு, அதனால உருவம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறது தான் பக்தர்.
இதுதான் இந்த ஆணித்தரமா இந்த ஸ்லோகத்தை சொல்றார் கிருஷ்ணர். வேதாம் சமதீத்தானி வர்த்தமானி சேர்ந்துனா பவிஷ்யானி சாபூத்தானி மாம்தி வேதகர்ணா கிருஷ்ணனா. ஐ நோ எவ்ரிதிங், ஐ நோ எவ்ரிதிங் என்ன, ஒரு ஆள் தான் வச்சுக்கலாம், எனக்கு தெரியும் எல்லாமே என்ன நடந்தது. ஓகே, என்ன நடந்தது முதல்ல, இப்ப என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்ப யார் சொல்ல முடியும், ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். அதுக்குள்ள அவன் இருக்கு உருவம் இல்லாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது நம்ம இந்தியாவில ஏமாத்திட்டாங்க நல்லா. ஓகே, உருவம் இல்லாத உனக்கு வந்து சமிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான். பகவானுக்கு உருவம் இருக்கு, பக்தன் இருக்கான், பக்தி சேவை பண்றான். அந்த பக்தி சேவை யாராலும் பண்ணலாம். ஓகே, மாமி பார்த்த வேபாசிதா ஏபி ஸ்ரீ பாப்பையோனியா ஸ்ரீயா வைசா சதா சுந்தரா ஏபி ஆந்தி பராம்பரியம் ஸ்ரீ வைசியா சூத்ரா, யார் பண்ணாலும் சரி ஈக்குவலான பர்பிக்ஸ் தான். ஓகே, அதனால பகவானுக்கு பக்தி பண்ணா பகவான் ஒரு உருவம், உருவம் இல்லாத அவனை நினைச்சிட்டு இருக்கவன் முட்டா. ஓகே, அதுதான் வந்து பகவத்கீதையுடைய சாராம்சம். பகவத்கீதை ஃபுல்லா படிச்சுட்டு பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் முடிவு பண்றாங்க. அதனாலதான் பகவத்கீதை உண்மை உருவில வாங்கணும்னு சொல்றது. அது ஒரு பகவானுடைய பக்தன் எழுதுனால அது பகவான் என்ன சொல்றாலும் அது புரிஞ்சிச்சு. அந்தரங்க தோழனு தான், அந்தரங்க சேவனு தான் தெரியும். அது மாதிரி ராமானுஜர், பிரபாதர், சைத்தன்யம் இவங்களுக்கு தான் தெரியும் பகவான் என்ன நினைக்கிறாரு. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன நினைப்போம், எல்லாம் ஒண்ணுதான், எல்லா பார்த்து ஒண்ணுதான், எல்லாரும் கடவுள் தான் சொல்லி சொல்லுவோம். அது தவறான கருத்து. பகவான் ஒருத்தர் தான், நம்ம எல்லாம் என்னது சேவகர்கள். இதுதான் வந்து கரெக்டான பிலாசபி, இதுதான் வைஷ்ணவ பிலாசபி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.